ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் இருக்கு. ஸோ இந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மவுத் உடஞ்சிருக்கு. ஸோ இது ரீயூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் தேட்டர் போர்ட்டபிள் ஹோம் தேட்டர் ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் உடஞ்ச கேன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர மாதிரி தான் வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 50 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளாக ரெடி பண்ண போகிறதா இந்த வீடியோ பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெஸ்பெக்ட் பண்ணி நான் அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ இதை ஷேப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா ஆஷா பிளேட் யூஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப ஷேப்பாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்ஸ் அப்படி யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபயர் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடம் தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தாலும் தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க ஆம்பிளிஃபயர் கரெக்டாக உள்ளே இன்செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயருக்கும் ஸ்பீக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டோம். அழகாக மார்க் வச்சு போட்டிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ஸ்க்ரூ போகிறதுக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் ஒரு பிளான் ஆகலாம். ஸோ வந்து ரெண்டு கலர் வந்து நாங்கள் அடிக்கலாங்களோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து ப்ளூ. ஓகேவா? ஸோ அதனால் டபுள் கலர் அடித்தா நல்லாயிருக்கும்னு பார்த்தோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்டர் மேத்தறதுல இந்த இடத்துல மட்டும் நம்ம பிளாக் யூஸ் பண்ணிட்டோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளூ யூஸ் பண்ணலாம்னு ஐடியா இருந்தோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளூ அடிக்கும்போது இந்த இடத்துல நம்ம பிளாக்கை அடிக்கிறதுக்கான அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் படக்கூடாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம டேப் ஒட்டிடுவோம். டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் அடிக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா டேப் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்மகிட்ட இருக்க ஸ்ப்ரே பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ல ஸ்ப்ரே வந்து பார்த்தோம்னா சூப்பராக அடிச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ப்ளூ வந்து பெயிண்ட் அடிக்கலாம். 5 minutes later நம்ம பெயிண்ட் பண்ண அந்த பெயிண்ட் பண்ண டேப் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பிரித்து எடுத்துலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் கோட்டிங் வந்து பார்த்தோன்னா சூப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர். Much later. Okay guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட போயிருந்தேன். இதே போல் வீட்டில் நீ செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் ஆம்பிள் பரவி இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம ஆம்பிளிஃபயரோட ஒயர் கனெக்ஷன் வந்து அவுட்லெட் போடுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்பீக்கரை வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒர்க்காது. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோன்னா சவுண்டை வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பீக்கர் வந்து நம்ம தனியாக ஒரு சப்ளை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சிருக்க ஸ்பீக்கர் ஒயரை வந்து இங்கே இங்கே கனெக்ஷன் எடுத்துவோம். கனெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆம்பிளிஃபயரும் ஸ்பீக்கரும் வந்து பார்த்தோன்னா பக்கம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது. இதை வீட்டில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம ஆன் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And we'll go. Till my shadow turns to sun rays, and பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே போல் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து க்யூட்டாக வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிளாக வந்து ஹேங்கிங்காக நாங்கள் வச்சுருக்கோம். வெளியில் எங்கே போகிறீங்கன்னா இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆர்டர் க்ளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மேலும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.